குட் மார்னிங் ஆல், ஏ வெரி குட் மார்னிங். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா வந்துட்டு சப்ஜெக்ட் எதை பற்றியும் கிடையாது. ஸோ சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி படிக்கலாம் ஜென்ரலாக நிறைய பேர் கேட்டாங்க, இது கஷ்டமாக இருக்குது, புதுசாக இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆர்ஐயை விட வந்துட்டு இப்போ இந்த ஜேடிஓக்கு படிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ குரூப் ஃபோர் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது நான் ஃபாலோ பண்ண டெக்னிக் சரிங்களா, நான் ஃபாலோ பண்ணுற இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது. ஸோ நீங்களும் வந்துட்டு இதை முடிஞ்சால் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுதான் வந்துட்டு நான் சொல்கிறது. ஜஸ்ட் யாராவது இப்போ நான் பார்க்க இப்போ ஒரு 100 பேர் பார்க்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வந்துட்டு சந்தோஷம் தானே. ஸோ அதனால தான் வந்துட்டு இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் டெக்னிக் டு ஸ்டடி. ஸோ திஸ் இஸ் மை டெக்னிக். ஓகே, இது நான் யூஸ் பண்ணுறது, எனக்கு இப்படி படித்தா ஓகேவாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஓகே, ஏன்னா நம்ம படிக்கிற சிலபஸ், ஏன்னா நம்ம இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறோம், நம்ம படிக்கிற சிலபஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதனால் எப்படி படித்தா இட் வில் பி பெட்டர் ஒரு நாளைக்கு, ஏன்னா கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்க முடியாது சரிங்களா, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்க முடியும். ஸோ எப்படி கேப் விட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா, ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் மாதிரி உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புனீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ளீஸ் ஃபாலோ இட். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு, இப்போ படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு வி ஹாவ் டு செட் டைமர். ஸோ டைமர் அப்படின்னா என்ன, டைமர் அப்படின்னா வந்துட்டு மொபைலில் வந்துட்டு முக்கியமாக தள்ளி தூக்கி வச்சிடணும். ஸோ இந்த படிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ மொபைலை தூக்கி தனியாக வச்சிடணும். ஓகேங்களா, இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் மொபைலில் வந்துட்டு அந்த கிட்ஸ் மோடு வந்துட்டு எல்லாத்தோடதுலையும் இருக்கும், பேரண்டல் ஆப்ஷன் அப்படின்னு. அந்த பேரண்டல் மோடை இது பண்ணி கொடுத்துட்டு அதை எனேபிள் பண்ணி, வீட்டில் யாராவது இருப்பாங்கல்ல, நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு இதுக்கு போட்டு வச்சுங்க, என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு போட்டு வச்சுருங்க. ஸோ நம்ம மொபைலில் நம்ம என்ன தான் நோண்டணும்னு நினச்சாலும் வந்துட்டு பெரிய ஒன்றுலாம் நோண்ட முடியாது. கிட்ஸ் மோடில் போயிட்டீங்க அப்படின்னா அந்த பேரண்டல் மோடில் இது கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ அந்த மாதிரி அவங்கள்ட்ட பாஸ்வேர்டு நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு போட்டு வச்சுருங்க. ஏன்னா நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கும் போது, பிகாஸ் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா, அப்புறம் ஸ்னாப் சாட் வரும், எல்லாமே நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னே வந்துட்டு 10 ரீல்ஸ் அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே டைம் இன்ஸ்டாலெலாம் டைம் போகிறதே தெரியாது. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், மொபைலில் தூக்கி வச்சிடணும். ஸோ அதுக்கு மொபைலில் தூக்கி வச்சுட்டு இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று என்னென்னா படிக்கிறப்ப டைமர் செட் பண்ணிங்க. ஸோ நான் டைமர் செட் பண்ணி எப்படி படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ என்னோட நான் எப்படி இது பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது சரிங்களா. ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப் வந்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு சர்ச் பண்ணுங்கள் ஃபாரஸ்ட். ஸோ நிறைய ஆப்ஸ் இருக்குது இந்த படிக்கிறதுக்கு, ஸோ கான்செப்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறைய ஆப் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட் வந்துட்டு நான் இது ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஆப் ஓப்பன் பண்ணால் வந்துட்டு அது இந்த போர்ட்ரைட் மோடில் வருது. ஸோ அதனால் இங்கே காமிக்க முடியல சரிங்களா. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ ஃபாரஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இதில் இங்கே வர மாதிரி, ஸோ இங்கே டைமர் வந்துட்டு வந்துடும் சரிங்களா. டைமர் வந்துட்டு இங்கே கீழே வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் டைமர். நான் வந்துட்டு எப்பயுமே நான் எவ்வளோ டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், 35 நிமிஷம் ஒரு இது ஒரு ஸ்லாட் நான் படிக்கிறேன், 35 மினிட்ஸ். ஸோ 35 மினிட்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா பிளான்ட் அப்படின்னு கொடுத்துட்டு மொபைலை ஓரமாக தூக்கி வச்சுருவேன். நெட் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக தூக்கி வச்சுருவேன் சரிங்களா. ஓரமாக தூக்கி வச்சுருவேன், சைடில் வந்துட்டு ஒரு 35 மினிட்ஸுக்கு ஒரு அலாரம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் சரிங்களா. இதிலே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 35 மினிட்ஸுக்கு வந்துட்டு வச்சுட்டு நான் மொபைலில் தூக்கி எங்கேயாவது வச்சுருவேன். ஓகே, ஸோ 35 மினிட்ஸ் என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஒரு ஷெட்யூல் நான் படிக்க ஆரம்பிச்சுன்னா இந்த 35 நிமிஷம். ஸோ 35 மினிட்ஸ் வந்துட்டு எதுவுமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் படிப்பேன் சரிங்களா. 35 மினிட்ஸ் படிச்சுட்டு அடுத்தது என்னென்னா ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எனக்கு சரிங்களா. 15 மினிட்ஸ் பிரேக், திருப்பி ஒரு 35 மினிட்ஸ் படிப்பேன், திருப்பி ஒரு 15 மினிட்ஸ் பிரேக். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் வந்துட்டு நடுவில் லஞ்சு அதெல்லாம் வரும் சரிங்களா. லஞ்ச் அதுக்கெலாம் அந்தந்த டைம் கொடுத்த வேண்டியது. ஸோ இந்த 35 மினிட்ஸ் ப்ளஸ் ஒரு 10-15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு படிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ இந்த ஆப் நான் எதுக்கு சொன்னேன்னா எனக்கு இது ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். என்னென்னா வந்துட்டு இந்த 35 மினிட்ஸ் இந்த 25 மினிட்ஸ் இதில் கொடுத்துருக்கு. 35 மினிட்ஸ் முடிஞ்சோடனே வந்துட்டு உங்களுக்கு இதான் உங்கள் ஸ்பேஸ், உங்கள் கார்டு மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு ட்ரீயை வந்துட்டு அவங்களே பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஷெட்யூலை வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம், அந்த ஒரு டைம் லைனாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு ட்ரீ பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வர்றப்ப, ஸோ இங்கே ஒவ்வொரு ட்ரீயாக அப்படியே வளர்ந்துட்டுருக்கோம். நீங்கள் மேலே உங்களோட ப்ராக்ரஸ் பார்க்கலாம். வீக்லி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ, ஒரு வீக்குக்கு எவ்வளோ நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. சப்போஸ் உங்கள் ப்ராக்ரஸ் சரியில்லை அப்படின்னா வந்துட்டு வெறும் மரமாக இருக்கும். ஸோ இங்கே வெறும் மரமானால் மொட்டை மரமாக இருக்கும் அப்படியே. ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எப்படி சொல்கிறது, மனசு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும். சாரி, மனசு ஒரு மாதிரி அர்த்தமாக, என்னடா இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னோடய மைண்ட் செட்
சரிங்களா. இது சில பேர்த்துக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, என்னால் இதெல்லாம் ஒரு இதாக அப்படின்னு சொல்லிட்டு தோணும். பட் இது என்னோடய மைண்ட் செட், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மைண்ட் செட்டு வந்துட்டு ரொம்ப முக்கியம். அது மாதிரி இங்கே வந்துட்டு இந்த ட்ரீஸ் வளர வளர இது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் பார்க்குறப்ப. ஸோ இந்த மாதிரி டைமர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் அலாரம் வச்சு கூட வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீ இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு உங்கள் நீங்கள் ஒரு வீக்கில் நீங்கள் எவ்வளோ டைமை யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியராகவே பார்க்கலாம். அதே மாதிரி இதில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோக்கஸ் நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணி அது மாதிரி கூட படிக்கலாம் சரிங்களா. எல்லாமே ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி ஒரு டைமர் செட் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு கூட படிக்கலாம் சரிங்களா. அதுக்கும் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எதுக்கு அப்படின்னா இந்த வீக்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் தெரியணும் அப்படின்னா இந்த இதை இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த வீக்கை வந்துட்டு நான் ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு செக் பண்ணணும். நான் படிச்சிருக்கேனா ஒழுங்காக இல்லை டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறேன் நிறைய இருக்குது சரிங்களா. நிறைய மை ஸ்டடி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப் வந்துட்டு இருக்குது. இது எனக்கு யூஸ் இதாக தேவைப்பட்டதாக இருந்துச்சு, அதனால் வந்துட்டு இந்த ஆப் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு இந்த டைமர் பேஸ் பண்ணி படிக்கிறதுக்கு சரிங்களா. ஸோ இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ், ஸோ சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் ஆர் மேக்க வாட் அவர் இட் இஸ் ஃபார்முலா நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டை போடணுங்க சரிங்களா. கண்டிப்பாக அந்த நோட்டை போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸே நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்தால் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் எத்தனை ஃபார்முலா வருது, ஈஸ் ஈக்குவல் டு 2C(1-2μ) அப்படின்ட்டு வருது, எவ்வளோ ஃபார்முலாஸ் வருது. இது எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ நீங்கள் இன்றைக்கி இஎம் படிக்கிறீங்க, நாளைக்கு நான் அடுத்த வாரம் வந்துட்டு வேறு சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்த வாரம் வேறு சப்ஜெக்ட்னு போகும்போது இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்லாம் வெங்காயத்தில் கூட ஞாபகம் இருக்காது சரிங்களா. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா மேக் அ டேக் அ நோட், ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நோட்டு போட்டுங்க. சும்மா ஒரு சின்ன நோட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நோட்டாக ஒரு நோட் எடுத்துகிட்டு ஃபார்முலா நோட் இஎம். ஸோ இஎம்மில் வந்துட்டு இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினில் இந்தந்த ஃபார்முலா இருக்குது சரிங்களா. யங்ஸ் மாடலில் சைஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஸோ சிக்மா பை இது 5/σ ஏதோ ஒன்று சரிங்களா. ஸோ ஃபார்முலாஸ் வந்துட்டு எழுதுங்க, ஒவ்வொரு ஃபார்முலாஸையும் எழுதுங்க. எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபார்முலா எழுதுறதுக்கு. இந்த யூனிட் படிக்கிறீங்களா இப்போ இன்றைக்கி, இப்போ இந்த இஎம்மில் வந்துட்டு அந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இதிலேயே நிறையா ஃபார்முலா இருக்குது. அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் வரும், அதில் ஃபார்முலா இருக்குது. அடுத்து ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் வரும், அதில் ஃபார்முலா இருக்குது. ஸோ வரிசையாக அப்படியே வந்துட்டு நான் வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையுமே எழுதுங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் படிச்சிட்டிங்களா, அதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா நோட்னே போட்டு ஃபஸ்ட்டு இஎம் எழுதிடுங்க. இஎம்மில் வந்துட்டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினில் இந்த ஃபார்முலாலாம் இருக்குதுன்னு வரிசையாக எழுதிடுங்க சரிங்களா. டெய்லி ஒரு மணி நேரம் அந்த ஃபார்முலா நோட்டை எடுத்து பார்க்கணும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சரிங்களா. எல்லா சப்ஜெக்ட் நீங்கள் படிக்க படிக்க அடுத்த வாரம் நீங்கள் வேறு சப்ஜெக்ட் படித்தாலுமே ஃபார்முலா நோட்டை எடுத்து ஒரு மணி நேரம் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபார்முலாஸ் இது இருக்கும். ஏன்னா நம்ம டெரிவேஷன் கேல்குலேஷன்லாம் ஒன்றும் பெருசாக போட போகிறதில்ல இந்த பரீட்சையில் சரிங்களா. டெரிவேஷனும் ஒன்றும் போட போகிறதில்ல, இப்போ கேல்குலேஷன் ஒன்றும் பெருசாக கேல்குலேட்டர் வச்சுலாம் ஒன்றும் போட போகிறதில்ல. அதனால் ஃபார்முலாஸ் தான், திருப்பி திருப்பி உங்களுக்கு கேட்டால் ஃபார்முலாஸ் கேட்பாங்க, அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபார்முலா நோட்டு போட்டு டெய்லி 1 hour வந்துட்டு ஷேர் ஷார்ட் ஃபார்முலா வந்துட்டு இது பண்ணுங்க சரிங்களா. ஸோ நான் ஃபார்முலா நோட் போட்டிருக்கேன், என்னோட தான் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட நீங்கள் ஃபார்முலா நோட் அப்படின்னு போட்டு வச்சுருந்தீங்கன்னா இது பண்ணுங்க சரிங்களா. இஎம்னு எடுத்து இந்த ரெண்டு நாளைக்கு உண்டானது போடுங்க. நான் இப்போ உங்களுக்கு கிளாஸ் சொல்லித்தர இது பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் நான் படிச்சேன். நான் இப்போ வரிசை இப்போ இஎம்லாம் வந்துட்டு டெய்லி ஒரு வீடியோனா ஏன் போடுறேன் அப்படின்னா வந்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் ஃபார்முலா நோட்டில் தனியாக எழுதி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் சரிங்களா. நான் முதல்ல அதில் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு அதை வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ அதனால் ஃபார்முலா நோட் இஸ் மஸ்ட், ஃபார்முலா நோட் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற ஒரு சில இது வந்துட்டு என்னடா இதெல்லாம் ஒரு இதாக அப்படின்னு நான் தோணும். பட் நீங்கள் டெய்லி ஒரு மணி நேரம் அந்த ஃபார்முலா நோட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கை கொடுக்கும். டெய்லி நீங்கள் அந்த ஃபார்முலாஸை பார்க்க ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் சிலது வந்துட்டு டக்குன்னு மைண்டில் இல்லாமல் போகும். ஐயோ டேப்போர்டு இந்த டிஃபர்மேஷனுக்கு வந்துட்டு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. இந்த செல்ஃப் ஹைட்டை வச்சு வருது அதுக்கு என்ன ஃபார்முலா தெரியாது. எல்லாத்துக்குமே ஃபார்முலா நோட், நான் சின்ன ஒரு டேப்லர் காலம் போடுங்க டேப்போர்டா அதுக்கு இந்த ஃபார்முலா சரிங்களா. இது கோணிக்கலா அதுக்கு இந்த ஃபார்முலா, சிலிண்ட்ரிக்கலா அதுக்கு இந்த ஃபார்முலா சரி என்ன அப்படின்னு எழுதி வச்சிட்டிங்க. டெய்லி பார்த்தீங்கனாலே வந்துட்டு பார்த்து ஒரு தடவை படிச்சிங்கனாலே உங்களுக்கு மைண்டில் ஏறும் சரிங்களா. நீங்கள் லாங் பாயிண்ட் எக்ஸாமுக்கு இன்னும் JDOக்குன்னு பார்த்தாலுமே வந்துட்டு இன்னும் டைம் இருக்குது. இது 20 February, இன்னும் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் லாஸ்ட்டு தான் வந்துட்டு முனிசிபாலிட்டி, கிட்டத்தட்ட 4 months இருக்குது. 4 months நீங்கள் டெய்லி பார்க்க மண்டேல ஏறும் ஓகே. இதை மார்க் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பாக இது ஷுர் ஷார்ட் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். இந்த ரெண்டு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. ஒன்று டைமர் வச்சுங்க, இன்னொன்று மொபைலுக்கு லாக்கை போட்டு யார்ட்டையாவது போட சொல்லுங்கள். பாஸ்வேர்டை சொல்லவே வேணாம்னு சொல்லுங்கள்.
செல்லை அப்படியே வைங்க. மொபைல் இஸ் த பிக்கஸ்ட் எனிமி, சரிங்களா? எனக்குமே சரி, எனக்குமே அந்த வழக்கம் இருக்குது. இன்ஸ்டா எடுத்தேன்னா அப்படியே நோண்டிகிட்டே இருக்கேன். 10 மணிக்கு நோண்ட ஆரம்பிச்சேன்னா நம்ம டைமில் பட்டோம் மணி அது டக்குன்னு பார்க்கும்போது 11:05 ஒரு மணி நேரம் எப்போறா போச்சு அப்படின்னு தெரியாது. ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்குமே நல்லா சந்தோஷமாக ஜாலியாக தான் இருக்கும். நானும் ஒன்றும் பெருசாக அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி இது பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லவில்ல. எனக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இது இட் இஸ் அ பெஸ்ட் ஐடியா, சரிங்களா? அப்படி இல்லைன்னா உங்கள் சிம் கார்டு இதை எடுத்துகிட்டு ஒரு பட்டன் ஃபோனில் போட்டு வச்சுருங்க, சரிங்களா? பட்டன் ஃபோனில் போட்டு வச்சுருங்க, சரிங்களா? அதுதான் வந்துட்டு பெஸ்ட்டு, ஓகேங்களா? அது இன்னொரு ஐடியா, பெஸ்ட் ஐடியா. ஏன்னா செல்ஃபோன் இஸ் அவர் பிக்கஸ்ட் எனிமி, ரைட்டா? நம்ம படிக்க இது பண்ணுறதுக்கு, ஓகே, காலைல எழுந்திரிச்சு படிங்க. அது எப்போ அது உங்கள் சௌகரியம், அவங்கவுங்களுக்கு எப்படி தோணுதோ. நைட்டு படிக்கிறீங்களா, படிங்க. பட் டைமர் ஃபிக்ஸ் பண்ணிங்க, டைமர் இஸ் மஸ்ட்டு, சரிங்களா? டைமர் இஸ் மஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓகே, இந்த இதுக்குள்ளே 30 இதுக்குள்ளார நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம். அந்த டைமை நீங்கள் ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணி, இப்போ ஒரு மணி நேரம் சில பேர் படிப்பாங்க, அந்த ஒரு மணி நேரத்தில் எத்தனை டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் வருது அப்படின்னு கூட நமக்கு தெரியும். ஒரு மணி நேரம் சும்மா நம்ம படிக்குமோ, நம்மளே 4 தடவை செல்லணும் ஒன்றுவோம் அப்படின்லாம். இந்த 35 நிமிஷம், 35 மினிட்ஸ் யூ ஷுட் நாட் டேக் மொபைல் ஆர் யூ ஷுட் நாட் டிவியேட் ஃப்ரம் த புக், ஓகே? என்ன படிக்கணும் அதெல்லாம் டிவியேட்டே ஆகணும். 35 நிமிஷம் வெறும் அந்த புக்கு மட்டும்தான். திருப்பி இன்னொரு 10-15 நிமிஷம் கேப், திருப்பி 35 மினிட்ஸ். நீங்கள் இது மாதிரி எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். யாராவது ஒரு 1-2 பேர் நினச்சி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். தென் ஃபார்முலா நோஸ் டெஸ் மஸ்ட், சரிங்களா? இதே மாதிரி இப்போ குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரஃபி எடுத்துக்கிட்டோம்னா மெயினாக ரிவர்ஸ் எழுதுங்க. கங்காவா, இதோட ட்ரிபியூட்டரிஸ் இது இது, சரிங்களா? ஸோ ஹிமாலயாஸா, இதில் அந்த ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதி வைங்க. ஃபார்முலாஸ் மாதிரி இதில் என்ன முக்கியமானதோ அது மட்டும் எழுதி வைங்க, சரிங்களா? ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதி டக்கு டக்கு டக்குன்னு ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்களா, இப்போ இந்த கிளைமேட் இது படிச்சிருக்கீங்களா, ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்குது, ஸோ எந்த ஊரில் ரெயின்ஃபால் இது வருது, லேட்டிடியூட் லாங்கிட்யூட் என்ன வேல்யூ, அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஷார்ட்டாக எழுதி வச்சுங்க. சும்மா டெய்லி பார்க்குற மாதிரி, ஓகே, அட்லீஸ்ட் ஒரு செவத்தில் ஒரு A4 ஷீட் அப்படியே எழுதி வச்சிங்கன்னா போகிறப்போ பார்க்குறது இல்லை நோட்டில் வச்சு நம்ம டெய்லி ரிவைஸ் பண்ணுறது, அதில் கண்டிப்பாக நமக்கு மைண்டில் நிற்கும், சரிங்களா? ஏன்னா குரூப் 4க்குலாம் வந்துட்டு காம்படிஷன், ஹெவி காம்படிஷன், சரியா? அதனால் அதை அதில் வந்துட்டு முந்தி முட்டி நம்ம முன்னாடி வரணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? சிலது சொல்கிறது காமெடியாக மொக்கையாக இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு இது பண்ணி நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஆல் த பெஸ்ட், சரிங்களா? படிங்க, நல்லா படிங்க, ஓகே? தேங்க்யூ.